விடுதி வசதியுடன் குரூப் போர் பயிற்சி இன்று விரண்டில் இணைந்திடுங்கள் மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதினத்துக்கு சொந்தமான தருமபுரம் ஆதின கலைக்கல்லூரியின் ஐந்தாவது ஆண்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார் நீரலையை பார்க்கலாம் ஆலயங்களில் அன்னை தமிழ் மூவாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் நிலங்கள் மீட்பு அறநிலையத்துறை சார்பிலே பத்து கலைக்கல்லூரிகள் கோயில் திருப்பணிகளை ஒருங்கிணைக்க குழு இந்து சமய அறிஞர் துறையின் கீழ் உள்ள பழமையான கோயில்களை பழமை மாறாமல் சீர் செய்து குடமிழக்கு நடத்த உத்தரவு திருக்கோயில் பணிகளை மேற்கொள்ள மண்டல மாநில அளவிலான வல்லுநர் குழு தற்போது வரை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு திருக்கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொள்வதற்காக வல்லுநர் குழுவால் அனுமதி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான வரலாற்று சிறப்புமிக்க நூற்றி பன்னிரண்டு திருக்கோயில்களை பழமை மாறாமல் சீர் செய்ய நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு இந்த நிதியாண்டில் மட்டும் ஐயாயிரத்தி எழுபத்தி எட்டு திருக்கோயில்கள் திருப்பணிகள் என இந்து சமய நலத்துறையை காத்து வரும் ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இதனை மக்கள் அறிவார்கள் அறிவது மட்டுமல்ல அதை அறிந்து கொண்டு வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் நீதிபதிகளை அறநிலையத்துறைக்கு நாம் ஆற்றும் பணிகளை பார்த்து வியந்து பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சரின் செயல்பாடுகள் ஆட்சிக்கு மட்டுமல்ல திருக்கோயில்களின் விடியலுக்கும் வழிகாட்டியாக உள்ளது என்று பல்வேறு மனாதிபதிகள் வெளிப்படையாக பாராட்டி வருகிறார்கள் அந்த வகையில் ஏழையின் சிரிப்பில இறைவனை காணும் அரசாக நமது அரசு செயல்பட்டு வருகிறது நாளை மாணவர்களின் பசியாற்றும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழ்நாடு முழுவதும் அது விரிவாக்கம் செய்யப்படவிருக்கிறது அப்படி விரிவாக்கம் செய்யப்படக்கூடிய இந்த திட்டத்தை தலைவர் கலைஞரவர்கள் படித்த திருக்குவளை பள்ளியில் இருந்து அதை நான் தொடங்கி வைக்க இருக்கிறேன் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் இயக்கத்தை போக்கும் வகையிலான மக்களுக்கான திட்டம்தான் காலை உணவு திட்டம் அனைத்து நன்மைகளும் அனைவருக்கும் கிடைக்கக்கூடாது என்று இயங்கும் ஒரு கூட்டம் தான் எங்களுக்கு எதிரான பரப்புரைகள் ஈடுபடுகிறது அதனை பற்றி எனக்கு கவலை இல்லை தருமபுரம் ஆதினம் போன்ற நல்லிணக்கத்தில் சகோதரத்தை விரும்பும் குருமா சன்னிதானங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எங்களை ஆதரிக்கிறார்கள் என்பதே எங்களுக்கு போதுமானது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பண்பாட்டுக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் ஆன்மீக பெரியவர்களும் அதற்கு எதிராக குரல் கொடுத்துள்ளார்கள் போராடி இருக்கிறார்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்காக்கும் போராட்டம் சமூக சீர்திருத்த இயக்கம் உள்ளிட்ட அனைத்திலும் இனம் மொழி நாட்டுரிமை காக்க ஆன்மீக ஆளுமைகள் தங்களது பங்களிப்பை கடந்த நூறு ஆண்டுகளாக செலுத்தியதைப் போல இன்றைய ஆன்மீக ஆளுமைகளும் பங்களிக்க வேண்டும் தமிழ் மொழி காப்பாற்றப்பட வேண்டும் தமிழர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் தமிழ்நாடு என்ற மாநிலம் காப்பாற்றப்பட வேண்டும் இந்த மூன்றும் காப்பாற்றப்பட்டால்தான் போன்ற தமிழ் மடங்கள் எந்த நோக்கத்துக்காக நானூறு ஆண்டுகளுக்கு முன் தோற்றுவிக்கப்பட்டது அந்த நோக்கம் நிறைவேறும் இங்குள்ள மாணவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவதெல்லாம் கல்வியில் மிக மிக உயரங்களை நீங்கள் அடைய வேண்டும் நேற்று சந்திரயான் மூணு மயிலாடுதுறையில் தர்மபுரம் ஆதினத்துக்கு சொந்தமான தருமபுர ஆதின கலைக்கல்லூரியின் எழுபத்தை ஆண்டு பவள விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினார் அதனை பார்த்தோம் விடுதி வசதியுடன் குரூப் போர் பயிற்சி இன்று விரண்டரசில் இணைந்திடுங்கள்